Welcome to this classroom. In this video, we are going to see the book back answers for the seventh standard, prose 1, Adventures of Don Quixote. In the lesson, we have book back answers. First one, answer the following questions. First question, what kinds of books did Don Quixote like to read? What were those books like? அதாவது டான் கிசோட் வந்து எந்த மாதிரியான புத்தகங்களை படிக்க விரும்பினார், அவர் அந்த புத்தகங்கள் எப்படி இருந்தது, எப்படிப்பட்டதாக இருந்தது என்கிறதுக்கு நம்ம சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். டான் கிசோட் லைக் டு ரீட் அபவுட் நைட்ஸ் அண்ட் தயர் அட்வென்ச்சர்ஸ். போர் வீரர்களை பற்றியும் அவருடைய சாகசங்களை பற்றியும் தான் அவர் படிக்க விரும்பினார். Second one, what effect do the things Don Quixote reads have on him? என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தினது, இந்த போர் வீரர்களை பற்றி படிக்கிறார் இல்லையா டான் கிசோட், அது வந்து என்ன விளைவுகளை அவர் மேல ஏற்படுத்துச்சு? பீயிங் அப்சர்வ் பை தி ஸ்டோரிஸ், ஒன்றி போதல் அப்படின்னு சொல்றோம், அதனால ஈர்க்கப்பட்டு அந்த ஸ்டோரிஸ்னால ஈர்க்கப்பட்டு, ஹி ஃபர்காட் டு ஈட் அண்ட் ஸ்லீப், அவர் என்ன சாப்பிடுவதையும் தூங்குறத கூட மறந்து போறார். ஹி இமேஜின் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ நைட், அவரை போர் வீரராக கற்பனை செய்து கொள்கிறார். சரியா, இமேஜின் அப்படின்னு கற்பனை செய்தார். தேர்ட் ஒன், வை டிடன்ட் டான் கிசோட் பிலீவ் சான்சோ பான்சா வென் சான்சோ டோல்ட் ஹிம் தி ஓகர்ஸ் வேர் ஆக்சுவலி வின் மில்ஸ். சான்சோ பான்சா வந்து சொல்றாரு விண்மில்ஸ் தான் இது, இது ஓகர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை வந்து ஏன் வந்து அவர் நம்பல, டான் கிசோட் நம்பல அப்படிங்கறது குவஸ்டியன்ஸ். அதனுடைய ஆன்சர் வந்து, சின்ஸ் ஹி லிவ்ட் இன் தி வேர்ல்ட் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன், அவர் அந்த கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்து வர்றார், அதனால ஹி டிட் நாட் பிலீவ் சான்சோ பான்சாஸ் வேர்ட்ஸ், அவர் சான்சோ பான்சாஸ் வார்த்தைகளை நம்பவில்லை. நம்பர் ஃபோர், Why do you think Sancho continued to journey on with Don Quixote after the windmill incident? Windmill incident க்கு அப்புறமும் டான் கிசோட் வந்து டான் கிசோட்டோட சான்சோ வந்து பயணப்படுறதுக்கு எப்படி ஏன் நினைக்கிறார், பயணப்படணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறார் அப்படிங்கிறது க்வெஸ்சன். அவர் என்ன சொன்னார், சான்சோ பிலீவ்ட் டான் கிசோட் வேர்ட்ஸ் தட் someday people will write about their great adventure. அவர் என்ன சொல்றார் டான் கிசோட்டு, நம்ம ஒரு நாள் வந்து நம்மளுடைய அட்வென்ச்சர் சாகசங்களை பத்தி எல்லாம் மக்கள் வந்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை சான்சோ நம்பிட்டு கூட போறார். அடுத்தது ஃபைவ், when Don Quixote sees the cloud of dust on the plain in the distance, what does he think causes it? அந்த கிளவுட் ஆஃப் டஸ்ட்டை பார்க்குறாரு இல்லையா, பார்க்கும்போது இவர் என்ன நினைக்கிறாரு டான் கிசோட் அப்படின்னா, ஆன் சீயிங் தி கிளவுட் ஆஃப் டஸ்ட் ஹி தாட் எ ப்ரொடீஜியஸ் ஆர்மி வாஸ் மார்ச்சிங் டுவோர்ட்ஸ் ஹிம். அந்த கிளவுட் ஆஃப் டஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த புகை மண்டலம், அதை பார்த்துட்டு இன்னொரு ஒரு பெரிய மாபெரும் படை வந்து நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். ஓகே, நம்பர் சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி தெரியுது, அதனால அதுக்கு ஆன்சர் நான் பண்ணல. சான்சோ சீஸ் டூ கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் லீடிங் ஹிம் டு கன்க்ளூட் தட் தெர் ஆர் டூ ஆர்மிஸ். சான்சோ வந்து ஆர்மி வர்றதா நினைக்கலான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, சான்சோ சீஸ் டூ கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட், ரெண்டு புகை மண்டலங்கள் பார்த்துட்டு என்ன கன்க்ளூட் பண்றானா, தெர் ஆர் டூ ஆர்மிஸ் கன்க்ளூட் பண்றாரு. கன்க்ளூட் பண்றது யாரு, டான் கிசோட் தான் கன்க்ளூட் பண்றாரு. ஆனா இதுல சான்சோன்னு இருக்கு, வாட் டஸ் டான் கிசோட் திங்க் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டான் கிசோட் நினைக்கிறாருங்கிற மாதிரி இருக்கு, அதனால அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அது சரியா தெரியல. செகண்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த ஷெப்பர்ட்ஸ் வென் த சீ த டான் கிசோட் இஸ் அட்டாக்கிங் தயர் ஷீப். இப்போ டான் கிசோட் வந்து அந்த ஷீப் நடுவில் போறார் இல்லையா குதிரையை விடும்போது, அந்த ஷெப்பர்ட்ஸ் அந்த மேய்ப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா ஆடு மேய்ப்பவர்கள், எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது க்வெஸ்சன். வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் ஷெப்பர்ட்ஸ், அதுக்கு ஆன்சர், ஆன் சீயிங் தி கிளவுட் ஆஃப் டஸ்ட், சாரி ஷெப்பர்ட்ஸ் பெல்டட் ஸ்டோன்ஸ் ஆன் டான் கிசோட் அண்ட் லாஃப்ட் ஆஸ் ஹி பாஸ்ட். ஷெப்பர்ட்ஸ் என்ன பண்ணாங்க,
கல்ல விட்டு எரிஞ்சாங்க டான் கிசோட் மேல அண்ட் லாஃப்ட் ஆஸ் ஹி பாஸ் அவங்க மூவ் பண்ண மூவ் ஆகும்போது அவரை பார்த்து கிண்டலா சிரிச்சாங்க இதுதான் 7th क्वेश्चन உடைய ஆன்சர் நெக்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ் ஹோமோஃபோன்ஸ் அப்படினா என்ன அப்படினா ஹோமோஃபோன்ஸ் ஆர் டூ வேர்ட்ஸ் தட் ஆர் ஸ்பெல்ட் டிஃபரெண்ட்லி பட் ஹேவ் த சேம் சவுண்ட் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு வேர்ட்ஸ் ஹோமோஃபோன்ஸ்னா அது வந்து எப்படி இருக்கும் ஸ்பெல்லிங் வந்து டிஃபரெண்டா இருக்கும் ஆனா சவுண்ட் வந்து சேமா இருக்கும் அது மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் பேர் தான் ஹோமோஃபோன்ஸ் பேர் ஓகே எக்ஸ்பிளைன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் வேர்ட்ஸ் பை மேக்கிங் சென்டென்சஸ் ஒன் இஸ் டன் ஃபார் யூ ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி நம்ம செய்யணும் ஓகே சி சி இது வந்து எப்படி இருக்கு ரெண்டும் ஸ்பெல்லிங் டிஃபரெண்டா இருக்கு இல்லையா சவுண்ட் வந்து ஒரே மாதிரி தான் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம் சி கேன் யூ சி த பேர்ட்ஸ் ஃபிளைங் ஓவர் த சி சீனா ஒன்று கடல் ஒன்று இன்னொன்று பார் அப்படின்னு பார்க்க முடியுமா அந்த சி கடல் மேல இருக்கிற பேர்ட்ஸை என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நைட் நைட் நைட்னா வீரன் இது நைட்னா ராத்திரி தி நைட்ஸ் ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் நைட் வீரர்கள் வந்து பெரிய வீரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இரவுக்காக பயப்பட மாட்டாங்க ஃப்ரைட்னா பயப்படுறது அந்த மாதிரி எழுதலாம் தேர்ட் ஒன் ரைட் 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 தி ரைட் ஆன்சர்ஸ் ரைட் அப்படின்னா கரெக்ட்னு அர்த்தம் சரியான அர்த்தம் சரியான விடைகளை எழுது ஓகே நெக்ஸ்ட் ஆர்ம்ஸ் ஆர்ம்ஸ் இந்த ஆர்ம்ஸ்னா நம்மளது கைகள் அப்படின்னு சொல்லலாம் ஆர்ம்ஸ்னா இது வந்து நமக்கு தானமாக கொடுக்குறோம் இல்லையா பொருளோ உணவோ அதுதான் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம் வி ஷுட் கிவ் ஆர்ம்ஸ் டு தி நீடி வித் அவர் ஆர்ம்ஸ் நம்ம வந்து தேவை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்ம பொருட்களை நம்மளோட கைகளால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நெக்ஸ்ட் ஃபேர் ஃபேர் இது வந்து ஃபேர்னா கட்டணம் இது கண்காட்சி என்ட்ரன்ஸ் FAIR அப்படின்னா கண்காட்சி இது கட்டணம் FARENA கட்டணம் என்ட்ரன்ஸ் ஃபேர் இஸ் ஹை ஃபார் த ஃபேர் என்ட்ரன்ஸ் நுழைவு கட்டணம் வந்து அதிகம் இந்த கண்காட்சிக்கு இந்த அதிகம் அப்படின்னு சொல்றோம் ஓகே அடுத்து ஹியர் ஹியர் ஹியர்னா இங்கேன்னு அர்த்தம் ஹியர்னா கே ஹியர் வி கேன் ஹியர் த நாய்ஸஸ் இங்கே நீ வந்து அந்த நாய்ஸ் அந்த சவுண்டை கேட்கலாம் அடுத்தது ஹர்டு ஹர்டு வி ஹர்ட் தி சவுண்ட் ஆஃப் த ஹர்ட் ஆஃப் லயன்ஸ் ஹர்ட் அப்படின்னா ஹியர்னுடைய பாஸ்ட் டென்ஸ் ஹர்டு சவுண்ட்னா ஒலி அதனுடைய லைன்ஸ்னுடைய கூட்டம் இந்த ஹர்டுனா கூட்டம் அர்த்தம் ஹர்ட் சிங்கத்தினுடைய கூட்டத்தினுடைய சவுண்டை நீ அவன் கேட்டான் நெக்ஸ்ட் அவர் அவர் அவர்னா எங்களுடைய நம்முடைய அவர்னா யூனிட் ஆஃப் டைம் இல்லையா மணி அவர் டீச்சர் வில் கம் இன் அன் அவர் எங்களுடைய ஆசிரியர் ஒரு மணி நேரத்திற்குள்ள வருவார் அடுத்து நோ நோ நோன்னு இல்லைன்னு அர்த்தம் இது நோன்னா தெரியும் அப்படிங்கிறது ஒரு வெர்ப் நோ இல்லை ஐ டோன்ட் நோ தி ஆன்சர் நான் எனக்கு அந்த ஆன்சரை தெரியாது நாட்டு நாட்டு நாட்டுனா நெகட்டிவிட்டியை சொல்றது நாட்டுனா முடிச்சு யூ ஷுட் நாட் த ஷுட் நாட் டை த நாட் டைட்லி அந்த முடிச்சை ரொம்ப டைட்டாக பட்டாத அப்படின்னு சொல்றோம் ஓகே அடுத்தது ஹோமோனிம்ஸ் ஹோமோனிம்ஸ் அப்படின்னா ஸ்பெல் த சேம் ஸ்பெல்லிங்கும் சேமாக தான் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பட் டிஃபர் இன் த மீனிங் மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு பேர் என்ன ஹோமோனிம்ஸ் ஓகே ரீட் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ரைட் தி மீனிங் ஆஃப் த இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ் ஒன் இஸ் டன் ஃபார் யூ ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி நீ அதனுடைய மீனிங்கை எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன் தி பேண்டேஜ் வாஸ் ஊண்ட் அரவுண்ட் த ஊண்ட் ஊண்ட்னா ஒன்று காயம் இன்ஜுரி இன்னொரு ஊண்டு வந்து பாஸ்டன்ஸ் ஆஃப் வைண்ட் அந்த காயத்தின் மேலே பேண்டேஜ் வந்து சுற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மீனிங் தெர் இஸ் அ ஃபேர் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஃபேர் திஸ் வீக்கெண்ட்
ஃபர்ஸ்ட் ஃபேர்னா குட்னு அர்த்தம், நன்றாக அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேருக்கு கண்காட்சின்னு அர்த்தம். ஃபேர்னா குட்டு, ஃபேர் எக்ஸிபிஷன். ஓகே, கைவினை பொருட்கள் கண்காட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு நன்றாக ஒரு சிறந்தன்னு அர்த்தம். சிறந்த கைவினை பொருட்கள் கண்காட்சி இந்த வீக்கெண்டில், இந்த வார முடிவில் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஃபேர்னா நல்லா அப்படின்னு அர்த்தம், நன்றாக சிறந்த அப்படின்னு அர்த்தம். இதில் கண்காட்சின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு தி உட்கட்டர் சா எ ஹியூஜ் சா இன் ஹிஸ் ட்ரீம். உட்கட்டர்ன்னு அந்த கோடரி கதை இருக்கு இல்லையா, அதில் என்ன வரும், அந்த உட்கட்டர் இருக்கார் இல்லையா, அந்த அவர் வந்து எதே அந்த கனவுல என்ன வரும், ஒரு கோடரி வருமா அந்த சா அப்படின்னா இந்த சீனுடைய பாஸ்டன்ஸ் பார்த்தார். அப்போ பாஸ்டன்ஸ் ஆஃப் சி, இங்கே சா அப்படிங்கிறது டிவைஸ் ஃபார் கட்டிங் வுட், மரத்தை அரைக்கிறதுக்குரிய ஒரு கருவி சா அப்படிங்கிறது. அடுத்தது ரைட் தி ரைட் ஆன்சர்ஸ் ஆன் தி ரைட் சைட். ஒரு ரைட்டுக்கு என்ன மீனிங், கரெக்டுன்னு அர்த்தம். இன்னொரு ரைட்டுக்கு டைரக்ஷன், ஒரு ரைட்டு லெஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரைட்டு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், த வெல் வாஸ் டக் பை அ வெல் நோன் கிங். வெல் அப்படின்னா கிணறு, அந்த டீப் ஹோல் ஃபார் கெட்டிங் வாட்டர், அதுக்காக தோண்டக்கூடிய ஒரு இதுதான் ஹோல், அது ஓட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா அது. அடுத்தது வெல் அப்படின்னா குட், அதே மாதிரி தான் சிறந்த. வெல் இங்கே வெல் நோன்னா புகழ் பெற்றன்னு அர்த்தம், இது வெல் அப்படின்னா அதே மாதிரி சிறந்தன்னு அர்த்தம். அடுத்தது வி ஹாவ் மார்ச் பாஸ்ட் இன் மார்ச். மார்ச்ங்கிறது ஒன்று பரேடு, பரேடுனா என்னது, கிரானுவ இவங்க வருவாங்க இல்லையா மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டு அது. அடுத்தது இன்னொரு மார்ச் வந்து மந்த், உனக்கு தெரியும் ஒரு மாதம். அணிவகுப்பு பரேடுனா அணிவகுப்பு. செவன்த் ஒன், கேன் யூ கெட் மீ எ கேன். கேன் அப்படின்னா ஒரு மாடல் வெர்பு, கேனு ஷுட்டு மே மைட் படிப்பேன், கேன் குட்டு அது ஒரு மாடல் வெர்பு, செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு, முடியுமா அப்படிங்கிறது குவஸ்டின் மார்க்னால முடியும்னு அர்த்தம். யூ கேன் கெட் மீ எ கேன் அப்படின்னா, அதாவது ஐ கேன் கெட் மீ எ கேன் அப்படின்னு வர மாதிரி வந்துச்சுன்னா முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய ஒரு வெர்பு தான் அது கேன். அடுத்தது இந்த கேனுக்கு வாட்டர் கேன் பாட்டில். ஓகே, இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து எய்த் ஒன், ஹவு லாங் வில் தி லீவ் ஃபிஷ் லீவ் வித்தவுட் ஃபுட். ஒரு லைவ் லீவ் அப்படிங்கிறதுக்கு அலைவ் உயிருள்ள அப்படிங்கிற மீனிங்கு, இன்னொரு லீவ் அப்படின்னா வசித்தல் வெர்பு, ஒரு வெர்பு வினைச்சொல் வாழுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லீவ் அது. நைன்த் ஒன், ஷி ஹாஸ் டியோஸ் இன் ஹர் ஐஸ் ஆஸ் ஷி டியோஸ் ஓல்டு ஃபோட்டோஸ். டியோஸ் அப்படின்னா கண்ணீர், ட்ராப் ஆஃப் செலைன் வாட்டர் உப்பு தண்ணீர், வாயில் கிரையிங் அழுகும்போது வரக்கூடிய உப்பு தண்ணீர் அப்படின்னு சொல்லி கண்ணீர் சொல்கிறோம் இல்லையா அதுதான் டியோஸ். இன்னொன்று டியோஸ் வந்து புல் அப்பாட், கிழிக்கிறது. ஹி ஷி டியோஸ் ஓல்டு ஃபோட்டோஸ், புல் அப்பாட் அப்படின்னா கிழிக்கிறது. ஓகே, டென்த் ஒன், ஐ வில் பி செகண்ட் இன் லைன் இஃப் ஐ வெயிட் ஒன் மோர் செகண்ட். நான் வந்து செகண்டாக வருவேன். அப்போ அந்த செகண்டுங்கிறது என்னது, பொசிஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செகண்ட் வந்தது. இது வந்து யூனிட் ஆஃப் டைம், காலத்தினுடைய அளவு, செகண்ட் மினிட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செகண்ட், இது யூனிட் ஆஃப் டைம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிலபிஃபிகேஷன். சிலபிள் இஸ் யூனிட் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் ஹேவிங் ஒன் வவல் சவுண்ட் வித் ஆர் வித்தவுட் சரவுண்டிங் கான்சனன்ஸ் ஃபார்மிங் தி ஹோல் ஆர் அ பார்ட் ஆஃப் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், there are two syllables in water, water. அதாவது ஒரு சிலபல்ல ஒரு வவல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால நம்ம இப்படி பிரிப்போம், அட்வென்ச்சர் அட்வென்ச்சர். இங்கே இது ஏ வவல், இங்கே இ வவல், இங்கே யூ, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அதனால த்ரீ சிலபல், courageous, courageous. Incredible, incred, ஐ மட்டும் தனியாக ஒரு சிலபல். வெல் அப்போ நைட்டுங்கிறது சிங்கிள் சிலபல். அடுத்தது ஹிலேரியஸ், ஹி லேர் இ எஸ். எக்ஸைட்மெண்ட், எக்ஸைட்மெண்ட். பெசன், பெஸ் அண்ட் இம் ஹெச் இம். ஷெப்போர், ஷெப் ஹர்ட். என்ட்ரீட், என்ட்ரீட். இப்படி சிலபல் பிரிக்கணும்.
இது எவ்வளோ சிலபல் இது த்ரீ சிலபல் இது ஃபோர் சிலபல் இது ஒன் இது ஃபோர் சிலபல் இது த்ரீ சிலபல் டூ சிலபல்ஸ் இதுவும் த்ரீ இது டூ இது டூ இவ்வளோ சிலபல்ஸை இப்படி தான் சிலபிஃபை பண்ணணும் ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் குட் பை